நாங்கள் ஆராதனை ஆரம்பிக்க முதல் நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறோம். உங்களுக்கு இயல்பான அளவும் நீங்கள் முன் ஆசனங்களில் வந்திருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் ஒன்று குடும்பமாய் கூடிய ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, இந்தி வருபவர்களுக்கு அது தடையாக இருக்காது. இந்த ஆராதனை ஒழுங்காக இருக்கும். ஏழுமானவர்கள் தயவு செய்து முன்னே ஆசனங்கள் இருக்கிறது நீங்கள் வந்திருப்பார்கள். நாங்கள் ஆராதனை பங்கு பெற்றதற்கு நன்றாயிருக்கும். ஆக இந்த வழியிலே திருபமாய் உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தின் நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த நாளை கிருபையான நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்திலே நாங்கள் கூடி ஆராதிக்க அங்கே அந்நியரில் கிடைக்காத இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த இடத்திலே நாங்கள் ஆராதித்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்த இடத்திலே ஆராதனை செய்ய தேவன் சில கிருபையினாலே நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களுக்கு இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோம். எங்களை எதிர்பார்ப்பு எங்களே நாங்கள் தேவனை நாங்கள் துதித்து பாடுறது என்ன காரணத்துக்காக நாங்கள் பாடுகிறோம், எதற்காக துதிக்கிறோம். சில வழிகளில் நாங்கள் சடங்காசாரமாக செய்ய பார்க்கிறோம். ஏதோ நாங்கள் வந்து 2-4 பாட்டை பாடி நாங்கள் அங்கே பிரசங்கத்தை கேட்டு போகிறோம் அல்ல. நாங்கள் எங்களை ஆராதிக்க தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த தருணமாக இருக்குமானால் தேவன் எதிர்பார்ப்பது என்ன? என்ன மக்கள் மத்தியிலே துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுற தேவன் சொல்லும் பொழுது ஏதோ பாடலை பாடுறது இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் பாடுவனுமாக இருக்கிறோம். அதுக்காக நான் சங்கீதத்திலே நான் 2 வசனத்தை உங்களுக்கு முன்னே வைக்க விரும்புகிறேன். அது என்ன? 98 சங்கீதத்திலே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரம் அவருடைய பரிசுத்த புயமும் லட்சிப்பை உண்டாக்கினது. நாங்கள் கர்த்தருக்கு புதுப்பாட்டை ஏன் பாடுகிறோம் என்று நாங்கள் பார்ப்போமானால், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அங்கே தேவன் தனது புயத்தினாலும் அங்கே காரியங்களை வெளிப்படுத்தினார், தனது இரட்சிப்பு எப்படியானது என்பதை காண்பித்தார். அவர் வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏதோ அதிகாரத்தோடு அந்த இரட்சிப்பை அவர் வெளிப்படுத்தவில்லை. அங்கே எப்படி தன் சரீரத்தினாலே தேவன் அங்கே புயத்தினாலும் தனது கரத்தினாலும் எப்படியே அங்கே இரட்சிப்பை உண்டாக்கினார் என்பதற்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா புத்தகத்திலே 53 வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 53 அதிகாரத்திலே சில வசனங்களை பார்ப்போமானால், நம்முடைய முதுகலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதாப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார், அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆமாம், அங்கே தேவன் எப்படி இரட்சிப்பை வெளிப்படுத்தினார்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமான தேவன், மகா உன்னதமான தேவன், மகா கிருப உள்ள தேவன், மகா இரக்கமுள்ள தேவன். ஆனால் இந்த இடத்திலே இரட்சிப்பை வெளிப்படுத்தும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை செய்தார். எப்படி செய்யப்பட்டார் அவர் காரியம்? அவர் நம்முடைய முயற்சிகள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கினை அவர் மேல் வந்தது. ஆகவே இந்த ரட்சிப்பு இந்த நாளில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. தேவாதி தேவன் எங்களை மீட்டுக் கொள்வதற்காக, ரட்சிப்புக்காக ஏதோ அதிகாரத்தை பாவித்து அல்ல, எங்கள் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் சுமந்து அதற்குரிய தண்டனை அவரே அனுபவித்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்தார். ஆகவே தான் நாங்கள் இந்த நாளிலே புதுப்பாட்டை பாடி அவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஏதோ ஒரு சடங்காசாரமாக அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் என் பாவங்கள் என் சாபங்கள் இருந்து தேவனினை மீட்டார், அவருக்காக நான் பாடுவேன், உள்ளத்தின் ஆழத்திலே பாடுவேன், நான் என்னை அழிந்து அழிவிலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார் நிச்சயத்தோடு கடந்து போதக்காய் தேவன் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் பாடும் பொழுதும் நாங்கள் என்ன காரியங்கள் செய்யும் பொழுதும் தேவனை மகிமைப்படுத்த நாங்கள் பார்க்க அங்கே இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் சில வழியிலே இந்த நாளிலே பலவிதமான பிரச்சனைகள் மத்திய இந்த இடத்திலே கூடியிருக்கலாம். நான் எப்படி பாடுவது? எனக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு இப்படியான வருத்தங்கள், நோய்கள், கடன் பிரச்சனைகள் கணக்க வந்திருக்கிறது என. ஆகவேதான் தேவன் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆயுதப்படுத்தினார், விடுதலை நேரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அன்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். எங்கள் பாவ சாபங்கள் இந்த விடுதலை கொடுத்தார். எங்கள் தேவைகளுக்கு அங்கே காரியங்கள் செய்ய வல்லவரும் நல்லவருமாக இருக்கப்படினால் நாங்கள் முழு மனதோடு உங்களை ஆயத்தப்படுத்தி அந்த நாளை நான் தேவனை ஆராதிப்பேன். முழு மனதோடு என் பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கி என் தேவனை நோக்கி நான் பாடுவேன், துதிப்பேன், அவரின் பிரசனத்திலே நான் இருக்க வாஞ்சிக்கிறேன் நிச்சயத்தோடு நாங்கள் இருப்போமானால்
அவர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்கள் மத்தியிலே நிறைவேறும். எங்கே இரண்டோ மூன்று பேர் நாமத்திலே நீங்கள் கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் சொன்னேன். அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொன்னது மாத்திரமல்ல, எங்கே துதியல் மத்தியிலே நான் வாசம் பண்ணுற தேவன்னு சொன்னான். அதே வேளையிலே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இதயத்தை நான் புறக்கணிக்கேன் என்று சொன்ன தேவன். ஆகவே நாங்கள் கண்களை மூடி ஆயுதப்படுத்தி இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுத்து பரிசுத்த ஆவியாகிய தேவனின் வல்லமையும் அவருடைய பிரசன்ன மந்திரத்தில் இருக்க அவர்களை வாங்கிட்டு எங்களை ஒப்புக் கொடுத்து அன்னை ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி அன்னை ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் மா கிருபையும் மா இரக்கமும் நல்ல தேவனே, தாவே இந்த நாளை நீ தாமே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தேவனே சுவாமி. விசேஷமாக இந்த வேளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தேவனே சுவாமி. கடந்த ஆண்டுகளாய் இந்த இடத்திலே வந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கவும் தேவனே உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் வாழ்க்கை கொண்டாடத்தை நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளும் தாவே நாங்கள் வந்திருப்பது தேவனே உண்மை நாங்கள் துதித்து பாடி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு வல்லமையோடு நாங்கள் பாடி ஆராதித்து தேவனே சுவாமி பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்ற நிச்சயத்தை நாங்கள் காணத்தக்காய் தேவன் அதை அனுபவிக்கத்தக்காய் எங்களை ஒப்புக் கொடுக்கணும் சுவாமி. தேவனே எங்கள் சொந்த பிரயத்தினாலும் அல்ல தேவனே சுவாமி, ஆனாலும் தேவனே என் பராக்கிரமத்தினாலும் உங்கள் பராக்கிரமத்தினாலும் உங்கள் வல்லமையினாலோ இல்லை ஆவியினாலே எல்லாம் கூடுமும் சொல்லும் தேவனே பிரகாரமாய் பரிசுத்த ஆவியாகி தேவனே நிர்வாக தேவனே எங்கள் மத்தியிலே அசவாடவனுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் நன்றியோடு உங்கள் சமூகத்திலே வந்திருக்கிறோம் தேவனே. ஆவியாவே உம்மால் கொடுக்கப்பட்ட வேளை உம்மால் கொடுக்கப்பட்ட நேரம் தேவனே சுவாமி தேவனே இந்த நாளில் எங்களோடு நீ பேச போறதற்காக நன்றி. ஆகவே தேவனே இந்த ஆராதனை உங்கள் கருத்தில் கொடுத்தாங்க ஜெபிக்கிறோம் தேவனே. தாவே இந்த பாடல் குழுவினர் எங்களை வழிநடத்தத்தக்கதாய் அவளை ஆசீர்வதித்து தாவே நீ வழி நடத்தி மட்டாய் கூட்டி வந்த தேவன் இந்த நாளில் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து போய் ஆராதிக்க தேவனே தாவே தாசனை ஆயத்தப்படுத்தி உங்கள் தேவியை செய்தியை கொடுக்கிறதற்காய் எல்லா ஆக்கிரியர்களையும் நீ செய்து வைத்திருப்பதற்காய் நன்றி. ஆகவே தேவனே தாவே நாங்கள் முழு மனதோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆராதித்து ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனே பிராவே இதோ பிராவே நாங்கள் இருக்கும் இடங்களிலே தேவனே நாங்கள் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் கடந்து போவோம். ஆம் பிராவே அங்கே இருள் இருக்க ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் பிராவே வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்பட தேவனே அங்கே நாங்கள் இருக்கும் இடத்திலே தேவனே நாங்கள் பார்க்கிறோம் சுற்றிலும் முற்றிலும் தேவனே இருளே இருந்து பயத்தோடு தீயிலோடு என்ன நடக்கும் என்ன வருங்காலத்தை குறித்து வேதனைப்பட்டவர்களாய் அன்பிகள் காலங்களிலே இருக்கும் வேதனையை வைத்து என்னமா யார் எங்களுக்கு ஆறுதல் செய்வார் என்றும் இருக்கும் இந்த இடங்களிலே தேவனே நாங்கள் அந்த இடத்திலே தேவனே உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க தேவனே பிராவிட நாமத்தை உயர்த்தும் பொழுது நீர் அவர்களை அழைத்துக் கொள்வீர் தேவனே. அதன் பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையை கொண்டாடுத்திருக்கிறாய் தேவனில் எங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே எங்கள் மத்தியில் வர வேண்டுமா எங்க வேண்டுகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய இந்த நாமத்தில் எங்களுக்கு நல்ல தேவனே ஆமென். நன்றி சுவாமி நன்றி ராஜா ஆண்டவரே துதிக்கிறோம். யாவரும் நாங்கள் எங்கள் அமர்ந்த வண்ணமாக எங்கள் தலைகளை கீழே சாய்த்து நாங்கள் இந்த நேரத்தில் எங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். யாவரும் அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். ஓ ஹல்லேலூயா நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஆவியானவரே நான் இப்போது உமது பாதப்படியில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீர் ஆளுகை செய்ங்க, என்னை நீங்கள் ஆளுகை செய்ங்க என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா நாங்கள் இந்த இடத்துல வந்திருப்பது தேவனை தரிசிக்க, மகா பெரிய ராஜனை தரிசிக்க. அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் வல்லமையுள்ள தேவன். பரிசுத்த ஆவியில் இல்லாமல் நாங்கள் அவரை தரிசிக்க முடியாது. அவருடைய துணை வேண்டும், அவருடைய பலன் வேண்டும், அவருடைய வழிநடத்தல் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் ஆவியானவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஒருவரும் கண்களை விழித்து அங்கேயும் இங்கும் பார்க்க வேண்டாம். கண்களை மூடுவோம், கண்களை மூடி தலைகளை சாய்த்து ஆவியானவரே நான் ஆயத்தம், என் தேவனை தரிசிக்க நான் ஆயத்தம் கொள்வோம். என்னிலே தடைகள் இருந்தால் அதைகளை அப்புறப்படுத்தும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து அவருக்கு அறிக்கை செய்வோம். ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து நாங்கள் அறிக்கை செய்வோம். முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நான் இந்த நேரத்தில் நான் பெருமையானவர் சுவாமி. ஓ நீர் என்னை நிரப்பும் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையிலே பலவீனங்கள் இருக்குமானால் அதை அப்புறப்படுத்தும் ஆண்டவர்.
என் தேவனை துதிக்க முடியாத படி தடைகள் இருக்குமானால் அதை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Oh,
சிந்தனைகள் யாவற்றையும் ஒதுக்கி விடுங்க. வீட்டு பிரச்சனைகள் எதையுமே நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இந்த நேரத்திலே இந்த இடத்திலே என் தேவனை மட்டுமே நான் நோக்கி பார்ப்பேன், அவரை மட்டுமே ஆராதிப்பேன். எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்திலே எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவா என் தேவனை ஆராதிப்பேன். என் தேவன் என்னுடைய துதியினால் மகிழ்ந்தார்னா எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய நோய்கள் யாவும் எங்கள் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா! கர்த்தருக்கு புது பாட்டை பாடுவோம். பூமியின் குடிகளே, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். நாங்கள் உற்சாகமாக பாடி தேவனை ஆராதிப்போம். பாடல் பாடி பாடல்
கண்மணி போல காக்கிற தேவன், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன்னை நோக்கி பார்க்கிற தேவன், ஹல்லேலூயா, நான் உன்னை மறக்கவில்லை என்று சொன்ன தேவா, தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்று சொன்ன தேவா, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி, நன்றி ராஜா, ஹல்லேலூயா. ஓ ஒவ்வொருவரும் கண்களை உயர்த்தி எங்கள் கண்களை மூடி Yeah.
எதிர்பார்க்கிறார்
தேவன் எதிர்பார்க்கிற நாங்கள் விசுவாசத்தில் இன்னொரு அடி எடுத்து வைப்பதற்கு, விசுவாசத்தில் இன்னொரு அடி எடுத்து வைப்பதற்கு, ஆவியின் ஆவியாலும் உண்மையிலும் இன்னொரு அடி எடுத்து வைப்பதற்கு தேவன் வாஞ்சியோடு காத்திருக்கிறார். சொத்து சுகங்கள், எங்களுடைய தொழில்கள், எங்களுடைய பொசிஷன் ஒன்றும் நிரந்தரம் அல்ல. ஆனால் அவருடைய பரலோகமே எங்களுக்கு நிரந்தரமானது. பரலோகமே நாங்கள் சிந்தையில் வீட்டில் வாழ்ந்தால் ஒரு பெரிய வீட்டுக்கு போவாங்க தேடிக்கொண்டிருப்போம். சிறிய வாகனத்தில் போனால் பெரிய வாகனத்தில் போக எதிர்ப்பு நோக்கி கொண்டிருப்போம். சிறிய தொழில் ரீதியில் இருந்தால் பெரிய தொழில் ரீதிக்கு போக ஆயத்தமா இருப்போம். ஆனால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை. தேவன் சொல்லுகிறார், ஆவியோட உண்மையோடும் வாட்சியோடும் அப்படி தேடுங்கள். ஆவியில் முன்னேற வேண்டும், ஆவியில் முன்னேற வேண்டும். Yeah.
உற்சாகமாக கரங்களை தட்டிய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். உற்சாகமாக